welcome to max class. this is eighth standard chapter 1 introduction. you already see the introduction. now we go to overthrow. you know natural numbers, 1, 2, 3, 4, etc. the whole numbers will start 0, 1, 2, 3, 4, etc. in integer, we have a negative integer, positive integer. 0 is neither positive nor negative. we are going to see a rational numbers.

A by B, இது ரேஷ்னல் நம்பராக இருக்கிறதுனால நான் by B பின்னு A by B ப்ளஸ் சி by, by D இது வந்து ரேஷ்னல் நம்பராக இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஸோ ஏன்றது வந்து டூன்னு எடுத்துக்கோங்க பி த்ரீ ப்ளஸ் சீன்றது வந்து ஃபோர் டீன்றது வந்து த்ரீன்னு எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணா என்ன வரும் 3 வந்து கீழே வந்து டினாமினேட்டராக இருக்குது ஸோ த்ரீ அண்ட் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் அப்போ சிக்ஸ் பை த்ரீனு இருக்குது சிக்ஸ் பை த்ரீ இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர் ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லிடலாம் ஸோ சேம் மெத்தட் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சப் கண்டுபிடிக்க போகிறோம் சப்ராக்ஷன் சேம் ஏ பை பி மைனஸ் சி பை டி ஈக்குவல் டு ரேஷ்னல் நம்பர்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கும் சேம் கண்டிஷன் எடுத்துக்கோங்க டூ பை த்ரீ மைனஸ் ஃபோர் பை த்ரீ இப்போ வந்து கீழே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால சேமா ரைட் பண்ணிக்கோங்க டூ மைனஸ் ஃபோர் என்ன வரும் மைனஸ் டூ அப்போ இதுவும் என்னதான் இது ரேஷனல் நம்பர் ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ரேஷ்னல் நம்பர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டிப்ளேஷன் மல்டியில் எடுக்கும் போது ஏ பைபி கண்டிஷன் என்ன எடுத்துக்கோங்க மல்டிபிள் சி பைடி இதுவும் ரேஷ்னல் நம்பராக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் அப்போ செக் பண்ணும்போது

எப்படி எடுக்கலாம் வந்து நம்ம நம்ம என்ன ரெசி எடுத்துக்கலாமா ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்து எப்படி ரைட் பண்ணலாம் டூ பை த்ரீ ரெசி ப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆயிடும் மல்டிபிள் த்ரீ பை ஃபோர் இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 3 4 12 அப்பு இது என்னதான் rational numbers அப்பு closure propertyல add sub multiplication division இது எல்லாமே என்ன numbers தான் வரும் நம்ப கண்டு புடுச்சிருக்கும் operationல rational numbers வரும் அப்படின் கண்டு புடுச்சிருக்கும் next one we are going to see a uh, associative properties okay commutative properties first we see இப்போ கம்யூனிட்டேட்டிவ் ப்ராப்பர்டீஸ் எடுத்துக்கிட்டோம் இதுலேயும் நம்ம என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம் ஃபோர் கண்டிஷன் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் ஆட் கம்யூனேட்டிவ் ப்ராப்பர்டிஸ்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நான் ஃபோர் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன் ஏ பை பி ஈக்குவல் சிபை ஈக்வல் சிபை பிளஸ் ஏ பை பி இது ரெண்டும் என்னவா இருக்கு சேமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ சேம் ஏதாவது எடுத்துக்கோங்க டூ பை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் இங்கே என்ன எடுத்துருக்கோங்க ஸ்த்ரீன்னு எடுத்துக்கோங்க இங்கேயும் கீழே என்ன ஃபைவு மேலே என்னது த்ரீ ப்ளஸ் டூ அப்போ இங்கே என்ன வரும் ஃபைவ் பை ஃபைவ் இங்கே என்ன வரும் ஃபைவ் பை ஃபைவ் அப்போ இரண்டு கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன் இங்கே ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன்று தான் வரும் அப்போ இது ரெண்டே என்ன தான் வருது சேமாக வருது அப்போ இது என்னது கம்ப்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளைட் நெக்ஸ்ட் வந்து சபில் பார்க்க போகிறோம் ஏ பை மைனஸ் சிபைடி ஈக்குவல் சிபை மைனஸ் ஏபைபி சேம் நம்பரே எடுத்துக்கோங்க டூ பை ஃபைவ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் த்ரீ பை ஃபைவ் மைனஸ் டூ பை ஃபைவ் இப்போ கீழே என்ன எடுக்கணும் சேமாக இருக்கிறதுனால ஃபைவுன்னு எடுத்துக்கோங்க மைனஸ் ஒன் ஈக்குவல் நீங்கள் என்ன எடுக்கணும் ஒன் பை ஃபைவ் 1 ஒன் பை ஃபைவும் ஒன் பை ஃபைவும் ஈக்குவலாக இட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா இது என்னது அப்ளிகபிள் ஆகலை இருக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம் ஏ ஏபை பி சி பை டி ஈக்குவல் சி பை டி டிவைட் ஏபை பி நம்ம என்ன பண்ணலாம் சேம் கண்டிஷன் எடுத்துக்கலாம் ஸோ டூ பை ஃபைவ் டிவைடர் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் த்ரீ பை ஃபைவ் டிவைடட் டூ பை ஃபைவ் நம்ம இந்த கண்டிஷனில் எடுத்துக்கலாம் எடுக்கும் போது இங்கே டிவைடில் இருக்குது இந்த டிவைடை வந்து மல்டிபிள் ஆக்க என்ன பண்ணலாம் த்ரீ பை ஃபோரை ரெசிப்ரோக்கோலை சேஞ்ச் பண்ணணும் ஸோ டூ பை ஃபைவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபைவ் பை த்ரீ இங்கே த்ரீ பை ஃபைவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபைவ் பை டூ இப்போ ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம்ல ஸோ டூ ஃபைசர் டென் டிவைடட் ஃபைவ் த்ரீ சர் ஃபிஃப்டீன் ஈக்குவல் த்ரீ ஃபைசர் ஃபிஃப்டீன்

வந்து நான் த்ரீ கண்டிஷன் எடுத்திருக்கேன் இங்க என்ன ரைட் பண்ணும் இது ரெண்டத்தையும் வச்சுட்டு இதை வந்து வெளியில் ஆட் பண்ணும் ஏ பை பி பிளஸ் சிபை ப்ராக்கெட் ஆஃப் ப்ளஸ் இபைஎஃப் இந்த ப்ராப்பர்டிஸில் இருக்கும் நம்ம ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அடிஷனில் நம்ம பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல்டுன்னு கிடைக்கும் அதனால் நம்ம இங்கே என்ன இருக்குது அடிஷன் தானே இருக்குது அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ இட் இஸ் ஈக்குவல் இப்போ சப்ராக்டில் ரைட் பண்ணுங்கள் ஏ மைனஸ் சிபைடி மைனஸ் இபைஎஃப் அப்படியே சைனை மட்டும் என்ன பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன தெரியும் அடிஷனில் ஈக்குவலாக இருக்குமா நோ இட் இஸ் நாட் ஈக்குவல் அப்போ அடிஷனில் இது வந்து ஈக்குவலாக இருக்காது நம்ம லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணி பார்த்தோம்ல நெக்ஸ்ட்டு இது ஆடு சப்பு மல்டி மல்ட்டியில் என்ன பண்ணலாம் சேமாக ரைட் பண்ணிக்கோங்க சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ மல்டிபிள் சி பை டி மல்டிப்புள் இ ஈக்குவல் மல்டிடிபல்ிபைடி மல்ல்டிபல்ை எ இப்போ நம்ம என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மல்டிபிளேஷன் ஆப்ரேஷனில் ரெண்டுமே என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போனா இது என்னவா இருக்கும் ஈக்வல் அப்போ டிவைட் என்னவா இருக்காது ஈக்வலாக இருக்காது ஸோ ஏ பைபி டிவைடட் சிபை டிவைடட் இபைஎஃப் ஈக்வல் ஏபைபி டிவைடட் C D divided E F உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நம்பரை பணி பண்ணி வந்து கண்டுபிடிச்சி பாருங்க டி என்னவா இருக்காது நம்ம எப்பயும் சொல்லிருக்கோம் ஈக்வலா இருக்காது வந்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்டிஸ்ல அடிஷன் ஓவர் மல்டிபிளேஷன் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை நம்ம என்ன சொல்லிருக்க அடிஷன் ஓவர் மல்டிபிளேஷன் அப்போ நம்ம நான் என்ன எடுத்துகிட்டா போதும் அடிஷனும் மல்டிபிளேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ஸோ ஏ பை பி நீங்க என்ன எடுத்துட்டேனே மல்டிபிள் சிபை பிளஸ் இபை அடிஷன் ஓவர் மல்டிபிளேஷன் ஸோ இங்கே என்ன ரைட் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் ரைட் பண்ணிட்டு இது வெளியில் வந்து மல்டிபிள் பண்ணணும் ஸோ ஏ பை பி மல்டிபிள் சிபை இதோட இதை மல்டிபிள் பண்ணியாச்சா நடுவில் என்ன சிம்பல் இருக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு அப்போ பிளஸ் ரைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதை விட இதோ மல்டிபிள் பண்ணும் ஏ பை பி பிளஸ் இ மல்டிபிள் இ பை இங்க என்ன சைன் இருக்கோ அதுதான் அங்கே வரணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்க அடிஷன் Addition, தான் இருக்கு அப்போ இது தான் இருக்கும் கண்டிப்பாக ஈக்வலாக தான் இருக்கும் ஏன்னா மல்டிபிளேஷன் டிவைடும் மைனஸும் வந்தாதான் நாட் ஈக்வல் வரும் அப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் Properties வந்து என்ன பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் பார்க்க போறோம் அடிக்டேட்டிவ் இன்வர்ஸ்

பி பை க்யூன்னு தெரியும் அப்போ பி பை கியூ நம்ம என்னவா எடுக்கலாம் இங்க மல்டிபிளேஷன் மல்டிபிளேஷன் ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா ரெசிப்ரோக்கல் பண்ணா இது என்ன வரும் கியூ பை பி அப்போ மல்டிபிளேஷன்ல இன்வெர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் ரெசிபோக்கல் என்னது கியூ பை பீன் பண்ணும் அப்ப இதையும் வந்து மல்டிபிளேஷன் ப்ராப்பர்டிஸ்ல பண்ணும்போது பி பை கியூ மல்டிபிள் ஆஃப் கியூ பை இதோட வேல்யூ என்ன வரும் ஒன் ஏன்னா கியூ க்யூ கேன்சல் ஆயிடும் பிபி கேன்சல் ஆயிடும் ஆன்சர் என்ன வரும் ஒன்னாக வரும் அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல பண்ணும்போது போது இங்கே என்ன வரும் ஜீரோ வரும் மல்டிபிளேஷன் ப்ராப்பர்டிஸ்ல பண்ணும்போது போது இங்கே என்ன வரும் ஒன் வரும் இப்போ வந்து நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேஷனல் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கும் இருக்கும் இதுக்குள்ள இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் டூ பை ஃபைவ் அண்டு த்ரீ பை டூ மைனஸ்ல எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டூவை இது கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க டூ ஃபைவ் இன்ட்டு டூ பை டூ பண்ணால் என்ன வரும் ஃபோர் இங்கே என்ன இருக்குது ஃபைவ் டூ சார் டென்னு இங்கே பாருங்கள் மைனஸ் த்ரீ பை டூ இங்கே எதாவது பண்ணும் ஃபைவ் பண்ணும் ஃபைவ் பை ஃபைவ் ஃபைவ் த்ரீ சார் மைனஸ் ஃபிஃப்டீன் ஃபைவ் டூ ஜ டென் இப்போ நமக்கு என்ன இருக்கு டினாமினேட்டர் டென்னாக இருக்குது அப்போ டென் பை டென்னுன்றது என்னவா இருக்கும் ஒன்னாக இருக்குமா அப்போ டென் பை டென்னு ஒன்னாக இருந்தால் நம்ம வந்து இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்னு இப்போ மைனஸ் ஒன் பை டென்லேருந்து மைனஸ் ஃபிஃப்டீன் பை டென் வரைக்கும் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம் அப்போ மைனஸ் 10 எங்க இருக்கும் 1 பை டென் டூ பை 10 த்ரீ பை டென் ஃபோர் பை டென் அப்போ இங்கே என்ன இருக்குது ஃபோர் பை டென்னு இங்கே வரும் 10 பை டென்னு இருக்கிறது தான் என்ன வரும் ஃபிஃப்டீன்ஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன ரைட் பண்ணும் 1 பை மைனஸ் ஒன் பை டென் மைனஸ் டூ பை டென் மைனஸ் த்ரீ பை டென் இங்க வரும் வரும் அப்போ இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வரும் மைனஸ் ஃபிஃப்டீன் பை டென் அப்போ இதுக்குள்ள இருக்கிறதுலாம் என்னது ரேஷனல் நம்பர்ஸ் ரைட் பண்ணலாமா எப்படி ரைட் பண்ணுங்கள்ள இருக்க நம்பர்லாம் என்ன இருக்கு மைனஸ் ஃபோர்டீன் பை டென் மைனஸ் 10, பை டென் மைனஸ் டுவல் பை டென் என்ன எது வரைக்கும் முடியும் மைனஸ் த்ரீ பை டென் ஃபோர் பை டென் வரைக்கும் முடியும் இதுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம் என்ன வரும்